வணக்கம். எம் பெயர் எம் முனுசாமி. திருவண்ணாமலை மாவட்டம் சூ பாப்பம்பாடி பெரிய மேளம் கலைக்குழு. தமிழர்களை கலைகளை ஆதரிக்கும் அமெரிக்காவின் மினசோட்டா தமிழர் சங்கம் இந்த ஆண்டு நம் தமிழர்கள் திருநாள் பொங்கல் விழாவினை மிக சிறப்பாக இணையும் வழியாக கொண்டாடப்படுகிறோம். எங்களைப் போல கலைஞர்களை ஊக்கவைக்கும் விதமாக எங்களது பெரிய மூலம் கலைக்குழு சார்பாக மினசோட்டா சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நம்முடைய நாட்டுப்புற கலையை அந்த காலத்தில் பாரம்பரிய கலைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நான் என்னுடைய கலை கலைஞர்களை அமெரிக்காவிலிருந்து என்ன தமிழ் நாட்டினுடைய கலைகளை பார்க்கணும் அவளோடு சுமார் இப்போ 3 வருஷமாக என்ன பண்ணிக்கிறேன் சார். அதால் இந்த கலையினுடைய விவரம் ஏன் கேட்டால் அந்த மூலம் அடிக்கிறாங்க. இது என்ன மூலம், அது என்ன மூலம் தெரியாது. இது அம்மா பேசி கடிக்கிறாங்க, அம்மா பேசி கடிக்கிறாங்க, அது என்ன மூலம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாருங்க ஐயா, நாங்கள் அடிக்கிறது முதல் அந்த காலத்தில் வாசிப்பு சட்டி இதாங்க சார். சட்டி சொல்லுவாங்க. சட்டி போன பிறகு பலகை, பெண்ணா பலகை, இது ரெண்டும் தான் பலகை. அந்த சட்டி கூட அந்த காலத்தில் வாசிக்கூடிய பலகை இதுதான். சட்டிக்கும் பலகை தான் வாசிப்போம். இப்போ அவங்க அந்த காலத்தினுடைய பரம்பரை இசை இந்த சட்டி பழகம் தான். ஆனால் என்னுடைய அப்பா காலத்தில் வாசிக்கக்கூடிய மேளம் பெரிய மேளம் சொல்லுவாங்க, பெரிய மேளம். இப்போ என் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் வாசிக்கிறது இதுதான் பெரிய மேளம். இதுதான் பெரிய மேளம் வந்து உருவாக்கப்பட்டது. எங்கள் என்னுடைய எங்கள் அப்பா காலத்தில் என் தாத்தா காலத்தில் பழக சட்டி, எங்கள் அப்பா காலத்தில் பெரிய மேளம். அதே மாதிரி சார், இப்போ இந்த பெரிய மேளத்தில் தமுக்கு இந்த பெரிய மரத்தை கூட இந்த தமுக்கு அடிப்பாங்க. இப்போ அந்த தமுக்கு எனக்கு 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 விவரம் பிறந்த பிறகு ஒரு 25 வயசுலேருந்து பெரிய மூலம் அதே மாதிரி நான் தமுக்கு அடிச்சு நான் இதுதான் தமுக்கு சொல்லுவாங்க. இந்த தமுக்கு கூட அந்த பெரிய மரத்தில் ஜாவரா, இந்த ஜாவரானா சின்னத்தமிழ், இந்த சின்னத்தமிழ் பாருங்கள், இதுதான் சின்னத்தமிழ். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த சின்னத்தமிழுக்கு இசை வேணும், அதுக்கு ஜாலரா. நீங்கள் அந்த காலத்தில் வந்து பாங்காடுவாங்க. இது ரெண்டும் தான் ஜாலரா. இந்த அருவிகளை ஒன்றா பெரிய மேளம், சின்ன மேளம், தமுக்கு, சட்டி, பலகை, ஜாலரா, இதை ஒன்று சேர்த்தால் இன்றைக்கி வந்து பெரிய மேளம், தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய பெரிய மேளம். என்ன பேரனுக்காவது ஒரு பேஸு இதாங்க. இப்போ அந்த காலத்தில் அடிப்பான பேஸு எங்கள் அந்த நாட்டில் பேஸ். இப்போ இந்த இந்த பேசுகிறோம் சார், என்ன பண்ண பேஸ் வந்து இந்த பெரிய மரத்தை கூட தமிழ் கூட சட்டி கூட எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பேஸ் தான் போட்டு போகுது. இது ஒரு இசை. இந்த அளவுக்கு நாட்டுப்புற கலைஞருக்காக எங்களை அன்போடு இந்த பொங்கல் திருநாளில் இந்த கலைஞர்களை எங்களுக்கு
அமெரிக்காவுடைய தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய பெரிய மூலம் சார்பாக மிக்க நன்றி வணக்கங்க. எங்களுடைய பெரிய மேளம் முனுசாமி சு திருவண்ணாமலை மாவட்டம் சு பாப்பம்பாடி பெரிய மேளம்னா அந்த காலத்தில் பாரம்பரிய தமிழர்கள் இசிக்கும் கலைகள் பெரிய மேளம். இந்த இசை நாங்கள் வாசிப்பது முதல் கோவிலுக்காக, கோவில்னா அம்மன் கோவில், அந்த அம்மன் கோவிலுக்கு இசையுடன் அந்த ஏழு இசைக்கும் ஏழு நடனங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து வாசிக்கிறோம். இந்த கோவில் அடித்து அடி அம்மனுக்காக அடிப்போம். இப்போ பாருங்கள், ரெண்டாம் பக்கத்தில் ஒரு அடி இருப்பார் கோவிலுக்காக. அது ஏன் கேட்டால், அம்மன் கோவிலேருந்து காத்துராயன் என்பதுனா ஊரை சுத்தம், அந்த ஊரை சுத்தம் போது அந்த காத்துராயனுக்கு ஊரை சுற்றி வரும், அதுக்காக இசைவிடம் ஆடலாட வாசிக்கிறார். Thank you.
இந்த இசையும் நடனம் என்னங்க ஒரு முதல் பாகம் போடுவோம். அது இசைனா முதல் போட்டவனே அந்த முதல் பாகம் போடும்போது பெரிய மூலம் இசை நடனம். இப்போ வந்து அந்த பெரிய மூலத்துக்கு தாழ்ந்தபடி ரெண்டாம் பாகத்துக்கு ஒரு அடி thank you.
அஞ்சாவது. இப்போ சொல்லுவாங்க அந்த காலத்தில் கல்யாணம் இப்போலாம் வந்து இந்த பெரிய மூலம் கிடையாது, தமிழ் கிடையாது. இப்போ சாதாரணமாக மண் சட்டி, மண் சட்டியும் மரத்தால் பலகை, இந்த பலகையும் கோவிலுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து போவாங்க. அந்த கல்லாந்துக்கு ஒரு வாசி போய்ப்பான் பாரு, அந்த ஆர்த்த பாருங்க. அஞ்சாவது கல்யாணத்துக்கு வாசித்த பாருங்க, அதுங்க கல்யாணத்துக்கு. இப்போ பாருங்கள் ஆறாவது அடி அப்படின்னா இந்த கல்யாணத்தில் எல்லாமே ஒரு தாலி கட்டுவாங்க. அந்த தாலி கட்டும் போது அதுக்கு ஒரு சின்கடி போடும் போது அந்த அடி
சினுக்கடி. அப்புறம் குத்தாட்டம்னு சொல்லுவாங்க, அந்த குத்தாட்டம் ஆடும்போது இந்த அடியே வரும். இப்போ சொல்லுவாங்க புளி ஆட்டம் போது, புளி ஆட்டம்னா கம்பை வச்சுவாங்க, கோலை வச்சுவாங்க, அதுக்கு அடிப்பார் பார்த்து.